வணக்கம் நல்லம்பாக்கத்தில் அமைந்துள்ள திருநல்லி சமேத சொர்ணலிங்கேஸ்வரர் ஆலயத்துல இப்போ முருகப்பெருமானையும் வள்ளி தெய்வானையோட பிரதிஷ்டை செய்யறதுக்கான வேலைகள் எல்லாம் சிலை வாங்குவதற்காக உங்களால முடிந்த தொகையை நீங்க கொடுத்து உதவினீங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு கைங்கரியமா இருக்கும் பக்தி ஒளி நேயர்களுக்கு அப்படியே கோவிந்த கோடானு கொடி நமஸ்காரம் நாற்பத்தி ரெண்டு வயசுங்க என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகல அவளுக்கு ஒரு தங்க இருக்கா முப்பத்தஞ்சு வயசு கல்யாண காரியம் கூடி விடலை இன்னொரு வீட்டில் கல்யாணம் ஆகி பதினஞ்சு வருஷம் ஆச்சு குழந்த பாக்கியமே இல்லை வாரிசே சுத்தமா இல்லை பையனுக்கு கல்யாணம் ஆகி ஜாதகத்தை எடுத்து ஓடனே உங்க வீட்டில் பெண் சாபம் இருக்குங்க அதனால உங்க வீட்டுல நல்லதே நடக்காதுன்னு சொல்லிட்டாங்க மனசு ஒடிஞ்சு போயிட்டே அடுத்தது என்ன நடக்கும் தெரியல என் தம்பி இருக்கான் அவங்க வீட்லயும் இப்பதான் கல்யாணம் ஆக புதுசா மாட்டு பொண்ணு வந்து மருமகள் வந்து மூணு வருஷம்தான் ஆகுது அங்கேயும் குழந்தை இல்லை அடுத்தது இப்படி போய் பார்த்தா என் தங்க வீடு அங்கேயும் தங்க பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி அஞ்சாறு வருஷமா குழந்தை பாக்கியம் இப்படியே என் சொந்தத்துல அதாவது என்னுடைய இரத்த சொந்தத்தை நான் பார்த்தா எல்லாருமே இது மாதிரி பிரச்சனை இருக்குங்க அப்பதான் போய் கேட்டான் ஜோசியரை போய் எல்லாரும் போய் கேட்டப்ப சொல்லிட்டார் உங்க வீட்டுக்கே பெண் சாபம் இருக்கு அதனால எந்த விதமான காரியமும் நடக்காது குழந்த பாக்கியமே உங்க ஃபேமிலிக்கே மொத்தத்துல இருக்காதுன்ட்டாங்க புதுசு புதுசா கல்யாணம் ஆனவங்களே நான் என்ன பண்றதுன்னு தெரியல எதுனால இந்த பெண் சாபம் ஏன் இந்த பெண் சாபத்துக்கு என்ன பரிகாரம் பரிகாரம் பண்ற அளவுக்கு எங்கிட்ட காசு இல்லைங்க சொல்றோமா இதெல்லாம் கேட்டிருக்கோமா நான் கேட்டிருக்கேன் நிறைய அப்ப எவ்வளவு பயம் இருக்கு நமக்குள்ள நமக்குள்ள எவ்வளவு பயம் இன்னொரு வீட்டுல ஆண் கணவன்மார்கள் எல்லாம் இறந்து போய் விதவைகள் நிறைய இருக்காங்க நல்ல குடும்பங்க எந்த கெட்ட பழக்கமே கிடையாது ஆனா ஒவ்வொரு ஒவ்வொரு அப்படியே பொழுது வீட்டுல இழந்த விதவைகள் தான் நிறைய இருக்காங்க அவங்க குடும்பமும் பெண் சாபத்தால் அஃபெக்ட் ஆயிருக்குன்றாங்க ஒரு ஜாதகக்காரர் சொல்றாரு எத்தனையோ ஜென்மத்துக்கு முன்னாடி மோதாதையர் மூதாதையருக்கு முன்னாடி ஒரு கர்ப்பிணி பெண்ண கொலை பண்ணியிருக்காங்க அதனால உங்க வீட்டுல பெண் சாபம் எத்தனையோ அந்த தாத்தாவெல்லாம் நான் கேள்விப்பட்டதே கிடையாது ஆனா சொல்றாங்க ஜோசியத்துல இது கேட்ட அப்புறம் தான் என்னோட வயிற்றுல கரைக்க ஆரம்பிச்சிடுச்சு அடுத்தது என்ன நடக்கும் தெரியலையே பயமுடிச்சுட்டாங்க அப்படியே சரி இதுக்கு என்ன பரிகாரம் இருக்குன்னு நான் போய் தேன்னா காசு நிறைய என்னால செலவு பண்ண முடியாது என்ன பண்றதுன்னு தெரியல இதே கேஸ்ல என் வீட்டுக்கு ஒருத்தர் வந்தாரு அவருக்கு ஒரு பரிகாரம் சொன்னேன் இன்னைக்கு ஓரளவு அவங்க குடும்பம் நல்லா இருக்கு பெரிய காசெல்லாம் செலவு பண்ண வேண்டாம் சின்னதா செய்யணும் என்னன்னா சுமங்கலி பூஜை சுமங்கலி பூஜைய நீங்க கரெக்டா செஞ்சுட்டீங்கன்னா பெண் சாபம் உங்களை விட்டு விலகி போயிடும் எப்படின்னா உங்க குடும்பம் மொத்தமும் சேரணும் உங்க குடும்பம் மொத்தமும் சேரணும் அண்ணன் தங்க அக்கா தங் அண்ணன் தம்பி அக்கா தங்க அவங்களுடைய பசங்ககள் எல்லாம் சேர்ந்து சுமங்கலிகளுக்கு ஒரு பூஜை பண்ணால் அந்த பெண் சாபமானது மொத்தமாக விலகி போய்விடும் இதுக்கு என்ன செலவா போகுது மொத்தம் பத்த இர செலவா எல்லாரும் சேர்ந்து காசை போட்டு பண்ணுங்க ரொம்ப நல்லது நடக்கும் என்ன பண்ணணும் சுமங்கலி பூஜை எப்படி பண்ணணும் உங்க வீட்டுல சுமங்கலியாக யாரெல்லாம் இறந்து போயிருக்க இறந்து போயிருக்கிறார்களோ அவங்களை மனசார நினைச்சுக்கணும் அதே மாதிரி காமனா இருக்கக்கூடிய ஒரு குலதெய்வ போட்டோ இல்ல என் குலதெய்வம் குலதெய்வம் தெய்வம் சண்டவர்மா விட்டுருங்க விட்டுருங்க இந்த உங்க வீட்டுல சுமங்கலியா இறந்து போனாங்க இல்லையா ஒட்டு மொத்தமா பத்து பேர் இறந்திருக்காங்க இல்ல நாலு பேர் இறந்து போயிருக்காங்கன்னா ஒ மொத்தமா அவங்கள நினச்சு புடவை ஒன்று வச்சு அதாவது ஒரு மன ஒரு மன அந்த மனையில கோலம் போட்டு இறந்து போன சுமங்கலிகள் எல்லாம் நினைத்து ஒரு பட்டு புடவை வச்சு அந்த பட்டு புடவை மேல வளையல் மஞ்சள் குங்குமம் தாலி சரடு குறைஞ்சது இருபத்தி ஒரு தா அதாவது நூத்தி ச தாலி சரடு திருமங்கல்லிய சரடுன்னு சொல்லுவோம் தாலி சரடு அந்த தாலி சரடை வச்சு கண்ணாடி சீப்பு எல்லாம் அங்க வச்சிடணும் வச்சுட்டீங்களா வச்சுட்டு அந்த புடவைய தெய்வமா கும்பிடணும் விளக்கேத்தி வச்சு தூப தீபங்கள் காமிச்சு படையல் போடணும் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ற மாதிரி அந்த புடவைக்கு நைவேத்தியம் பண்ணணும் எல்லா சமையல் இருக்கணும் சாம்பார் ரசம் வடை பருப்பு நெய் மேல இருக்கக்கூடிய பொரியல் கூட்டு அப்பளம் வடை ஒரு ஸ்வீட்டு இத அந்த இலைக்கு படைச்சிட்டு அந்த ஸாரிக்கு படைச்சிட்டு சுமங்கலிகளை கூட்டு முதல்ல உக்காத்தி வைக்கணும் சாப்பிடுவதற்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க சுமங்கலிகளை கூட்டு உக்காத்தி வச்சு இலை போட்டு சாப்பாடு போடணும் இலை போட்டு சாப்பாடு போட்டு எல்லா அந்த இலையில புடவை கிட்ட இருக்கிற இலையில என்னென்ன சாப்பாடு வச்சிருக்கீங்களோ அனைத்து சாப்பாடையும் பொண்ணும் வெண்டாயம் சாம்பார் கூடாது முருங்கக்காய் சாம்பார் கூடாது பூண்டு ரசம் செய்யக்கூடாது மூணுத்தையும் செய்யக்கூடாது ஏன்னா சுமங்கலிக்காக செய்யக்கூடிய ஒரு பூஜை அந்த புடவைக்கு முன்னாடி முடிந்தால் குத்து விளக்கேத்தி அஞ்சு விளக்கேத்துங்க எடுத்துட்டீங்களா உதிரிப்பு வச்சுக்கோங்க அச்சதை வச்சுக்கோங்க மஞ்சளால் மஞ்சள்ல அரிசி கலந்த அச்சதை வச்சுக்கோங்க எல்லாம் வச்சுக்கோங்க இந்த சுபங்கலிகள் சாப்பிட்றாங்கல்ல ஒன்பது சுபங்களிகள் தான் முதல்ல காரணம் ஒன்பது பேர் பதினோரு பேர் இது மாதிரி தான் ஆளவை கத்து வைக்கணும் வச்சுட்டு அந்த ஒன்பது பேருக்கான கண்ணாடி சீப்பு மஞ்சள் மெகந்தி வளையல் இதெல்லாம் ஒரு ட்ரேல ஒன்பது ட்ரே வாங்கி அந்த ஒன்பது ட்ரேல இதெல்லாம் வச்சு அவங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒன்பது சுமங்கலிகளை கூப்பிடுங்க குங்கும வச்சு அழைங்க எல்லா சொந்தக்காரங்களும் வெளியில இருக்கணும் அந்த ஒன்பது சுமங்கலிகள் எல்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் மல்லிகைப்பூர் ஒரு தினையும் வைங்க அவங்க இலையெல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் அவங்கள கூப்பிட்டு உக்காத்தி வைக்கணும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவங்கள உக்காத்தி வச்சு இந்த தட்டுல நூத்தி ஒரு ரூபா பணத்தை வச்சு ஒரு ஒரு தட்டையும் அவங்கள்ட்ட கொடுத்துடணும் தட்டெல்லாம் வாங்காதீங்க கொடுத்துருங்க கொடுத்துட்டு யாரு சுமங்கலி பிரார்த்தனை பண்ணீங்களோ சுமங்கலி பூஜை செய்தீர்களோ அந்த குடும்பம் மொத்தமும் இந்த ஒன்பது பேரை உக்காத்தி வச்சு அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும் இதுல பெரியவங்க சின்னவங்க கணக்கே கிடையாது சின்னவங்க அதாவது கல்யாணம் ஆனா தான் சுமங்கலி கல்யாண ஆனவர்கள் உட்காரணும் புடவை கட்டிக்கணும் சுடிதார் போட கூடாது அந்த ஒன்பது பெண்கள் சாப்பிட வராங்கல்ல அவங்க தான் கட்டிக்கணும் சுடிதார் விழுந்து அச்சத போட்டு ஆசீர்வாதம் வாங்கி அவங்களுக்கு இந்த தட்டெல்லாம் கொடுத்து அவங்கள வந்து சந்தோஷமா வழி அனுப்பி வைக்கணும் இந்த புடவை ஒன்று வச்சிருக்கீங்கள மனையில போட்டு புடவை அந்த புடவைய அழகா மடிச்சு பத்திரமா உள்ள வைக்கணும் யார் வீட்டுல வைக்கணும் உங்க வீட்டுல யார் மூத்தவரோ அண்ணன் அந்த அண்ணன் தான் நீங்க வைக்கணும் ஏன் வருடா வருடம் இந்த சுமங்கலி பூஜைகளை நீங்க செய்யலாம் இல்லனா மூன்று வருடங்களுக்கு ஒரு முறை அந்த புடவையை எடுத்து அழகா நினைச்சு உணர்த்தி வெயில்ல காய போட்டு மடிச்சு இந்த பூஜையை பண்ணலாம் பூஜையை பண்ணிட்டு அப்படியே தான் கொண்டு போய் வைக்கணும் அடுத்த மூணு வருஷம் கழிச்சு பூட பூஜை பண்ணும்போது அதாவது மூத்தவர் வீட்ல இந்த பூஜை பண்ணிட்டேங்க அடுத்த மூணாவது வருஷம் என்னோட தம்பி வீட்டுல பூஜை பண்ணலாமா தாராளமா பண்ணலாம் ஆனால் உங்க அக்கா தங்க வீட்டுல பண்ண கூடாது ஆண்கள் இருக்காங்கல்ல அதாவது உங்க அம்மாக்கு மூணு பசங்கன்னா மூணு பசங்க வீட்டுல பண்ணலாமே தவிர அக்கா தங்க வீட்டுல பண்ண கூடாது ஏன்னா வேற ஒருத்தங்க வீட்டுக்கு போய் போயாச்சுனால அவங்க வீட்டுல என்ன பூஜையோ அதுதான் பண்ணணும் உங்க வீட்டுல இது பண்ணணும் அவங்க வீட்லயும் பண்ணலாம் யாரு அவங்க புடவை வாங்கி பண்ணணும் உங்க புடவை நாலு பசங்க இருக்காங்கன்னா அந்த அந்த புடவை மூத்தவர் தான் இருக்கணும் ஒவ்வொரு வீட்டுக்கும் போயிட்டு திரும்பி மூத்தவர் வீட்டுக்கு வரணும் மூணு வருஷத்துக்கு ஒரு முறை இதை நீங்க செஞ்சீங்கன்னா உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பெண் சாபம் உங்களை விட்டு ஓடி ஓடி போய்விடும் ஏன்னா எல்லாருமே மனசு குளிர்ந்துடுவார்கள் அப்ப உங்களுக்கு என்ன நடக்கும் அதாவது அவங்க மனசு எப்படி குளிர்வார்கள் தெரியுமா இந்த ஒன்பது சுமங்கலிகள் சாப்பிட்றாங்கல்ல அப்பா சந்தோஷமான சாப்பாடுப்பா தம்பி நல்லா சாப்பிட்டேன் உங்க குடும்பம் நல்லா இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்றாங்கல்ல அப்ப உங்க குடும்பம் மேன்மேலும் உயர ஆரம்பிச்சிடும் பெரியவங்களோட ஆசீர்வாதம் தான் தெய்வமே மனுஷ மனுஷரூப்பேன தெய்வம் நேர்ல வந்து சொல்லாது இவங்க மூலியமாக வந்து சொல்லும் சாப்பிட்ட திருப்திதான் உங்களை ஆசீர்வாதம் படுத்தும் அப்ப எங்க பெண் சாப்பா வரும் எல்லாம் ஓடிப்படும் தானே செய்யுங்க இதுக்கு என்ன அவங்களுக்கு சாப்பாடு போட்டா அன்னதானம் செய்த பலன் புண்ணியத்து சேரும் செய்யுங்க பெண் சாபம் வந்துருச்சே பயமா இருக்கே பயப்படவே வேண்டாம் இத செஞ்சீங்கன்னா உங்க வாழ்க்கை சுபீக்ஷமா இருக்கும் இனிமே உங்க வீட்டுல கெட்டி மேலந்தான் மேலதாளம் சந்தோஷமா இருங்க இருக்கீங்களா செய்யுங்க மீண்டும் ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன் பக்தி ஒளி நேரலுக்கடியின் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நன்றிகள்